ஐயா, நாங்கள் நேற்று நம்ம கேட்டுட்டு இருந்தோங்க ஐயா, யூடியூப் பற்றி கேட்டுட்டு இருந்தோங்க. நானும் ராஜண்ணனும் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, அந்த யூடியூப்போட தீய விளைவுகளை பற்றியே சொல்லிட்டு இருந்தேங்க. அப்போ வந்து அதனால் என்ன விளைவுகள் இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது கரண்ட்டாக அப்படின்னு, நீங்கள் வந்து அதை வந்து எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியே சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா, சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் வந்து நீங்கள் மற்ற ஞானிகள் எல்லாத்தையும் பற்றி கூட பார்வையாளர்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து எல்லாரும் பண்ணினது நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்கீங்கய்யா. இந்த கெட்டதே நடந்துகிட்டு இருந்தால் கூட அவங்கள வந்து ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்களா, அது எப்படின்னு கொஞ்சம் அழகமாக சொல்லுங்கய்யா. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதான் நல்லதுங்களா? அதாவது மொத்தத்தில் வந்து நாம் தான் வளரணும், நாம் தான் சரியாக இருக்கணும். நாம் சரியாக இருக்கிறது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடணும், நமக்கு சாதகமாக எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிடணும். அப்போ நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டதுன்னா நிறைய சாப்பாடு நிறைய பல விதமான வெரைட்டிஸில் செஞ்சு வச்சுருக்குன்னு சொன்னால், நமக்கு எது நல்லதாக இருக்கோ, நமக்கு எது பிடித்தமாக இருக்கோ, அதை நம்ம எந்த டிஷ்ஷை எடுத்து நாம் பரிமாறிக்கிட வேண்டியதுதான். நிறைய அவைலபிளாக இருக்குன்னு சொன்னால் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கணுங்கிற கட்டத்தில் எல்லாத்தையும் வைக்கலாது. இப்போ ஒரு ஹோட்டலில் இருக்குது, என்னெல்லாமோ இருக்குது, எல்லாத்தையும் ஹோட்டலில் இருக்கிற அத்தனை நீ பண்ணு சொல்லி ஆர்டர் பண்ணுறதில்லை, நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுறோம். அதனால் எல்லாமும் அவைலபிளாக தான் இருக்கணும். அவைலபிளாக இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு வேண்டியது கிடைக்காமல் போயிடும். எல்லாமே இருக்குது, நமக்கு வேண்டியதை செலக்ட் பண்ணணும். இதில் முக்கியம் யாருன்னு சொன்னால், இந்த உணவுகளோ உணவுகளை சமைக்கிறவங்களோ அவங்க முக்கியமே கிடையாது, நாம் தான் முக்கியம். நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேண்டியதை எடுத்துக்கிடணும். அப்போ அந்த அணுகுமுறை இருந்தான்னு சொன்னால், அது எந்த துறையாக இருந்தாலும் அந்த அணுகுமுறை வந்து நம்ம போகிற இடத்துல வெற்றிகரமாக நடக்கும். ஏன்னா நாம் தான் முக்கியம். நாம் முக்கியம்னு சொன்னால் சுயநலங்கிற அர்த்தம் இல்லை, நம்ம எதை செய்கிறோமோ அதை நல்லா செய்யணுங்கிறது தான். அப்போ நாம் வந்து நாம் நல்லா இருக்கணும், எல்லோரும் நாம் நல்லா இருக்கணுங்கிற நோக்கம் என்னன்னு சொன்னால் அது நம்ம கடமை. நாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை, எல்லா வகையிலும் நான் நல்லா இருக்கணும்னு சொன்னால் ஒரு நபர் வந்து எப்படி வாழணுமோ அப்படி வாழ்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம இருக்கணுங்கிறது தான். அதனால் நாம் நல்லா இருக்கணும்னா அந்த அர்த்தம் தான், ஒரு உதாரணமாக நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறதான் அந்த அர்த்தம் தான். அதனால் நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு நமக்கு எது எதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கோ அந்த ப்ளஸ் எல்லாம் எடுத்துக்கிடணும், எதெல்லாம் மைனஸாக இருக்கோ அந்த மைனஸெல்லாம் நம்ம நெகேட் பண்ணிடணும். அதுக்காக நிறைய சப்ளை இருக்குதுதான், ப்ளஸ்ஸும் சப்ளை ஆகும் மைனஸும் சப்ளை ஆகும். அதை சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனித்தனியாக கூட இயங்கிகிட்டு இருக்கலாம், நமக்கு அதை பற்றியே கவலை இல்லை. அது வேறு டிபார்ட்மெண்ட், அது அவங்க எப்படி செயல்படணுங்கிறத பற்றி ஆராய்ச்சி வேறு டிபார்ட்மெண்ட்டு. இப்போ நாம் வந்து அதை எடுத்து நாம் எப்படி டெவலப் ஆகிறது, நாம் எப்படி நல்லா வந்துக்கிடுறது, நாம் எப்படி வந்து எல்லாருக்கும் உதவிகரமாக மாறுறதுங்கிறதுக்கெல்லாம் நாம்மளை வந்து எக்யூப் பண்ணால் தான், நாம் நம்மளை எக்யூப் பண்ணுறதுக்கு என்னென்ன இது எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அத்தனையும் நம்ம பயன்படுத்தி நம்மளை எக்யூப் பண்ணி நாம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நாம் நல்லா இருந்தோம்னு சொன்னால், நாம் நல்லா இருக்கிறதுடைய வந்து ஒரு சாம்பிள்னு சொன்னால், நாம் நல்லா இருக்கிறதுனால சொசைட்டி எல்லோரும் நம்மளை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நம்ம சேர்ந்தவங்களால் சேர்ந்த மற்றவங்களும் நல்லா இருப்பாங்கங்கிற ஒரு அணுகுமுறைக்கு நம்ம போயிடணும்.